வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போது நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெயகாந்த் சார் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அது 2 நாளாக மக்களோட மனசை பெருமளவில் ஒலிக்கிருக்கு. அதனால் பாதிக்கப்பானவங்க உண்மையிலேயே ரொம்ப நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தன். இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது செருப்பு தூக்கி நம்ம ரசிகர் ஒருத்தர் வந்து நம்ம தளபதி மேலே அடிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன விஷயன்றதை பேசலான்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டு இருப்போம் தான் நம்ம விஜய். இப்போ வந்து 68 படத்தில் வந்து ரொம்ப பிஸியாகவே நடிச்சிட்ருக்காரு. அவருடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு முதல் அணிவீராக இருந்தவர் வேறு யாரும் இல்லை, கேப்டன் சார் தான். தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்த நம்ம விஜய்க்கு வந்து உதவிகரம் கொடுக்குமாறு வந்து செந்தூர பண்ணின்ற படத்தில் வந்து விஜயை ப்ரமோட் செய்ய அவங்க அப்பா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ண வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாமல், அதுவும் இல்லாமல் சேலரி கூட வாங்காமல் அந்த படத்தை அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்றது தெரியல. அதுலேருந்து விஜய் சார் இந்த சினிமா உலகிற்கு வந்து தெரிய ஆரம்பித்தார். உண்மையிலே தொடர்ந்து மாஸ் ஹீரோவாக வளர்ந்தும் வந்தார். ஆனால் விஜயகாந்த் உடலில் வந்து சரியில்லாமல் இருந்த நேரத்தில் வந்து ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையேன்ற ஒரு ஒரு பிரச்சனையே வந்து நம்ம ரசிகர்கிட்ட இருந்துச்சு. அது கேப்டன் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் சோகத்தை ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் வந்து நேற்று விஜயகாந்த் சாரோட அஞ்சலி செலுத்த வந்த விஜய் கூட்டத்தில் வந்து சிக்கிட்டார். அந்த நெருக்கத்தில் தடுமாறி அஞ்சலியும் செலுத்தினார். அந்த அஞ்சலி செலுத்திட்டு போகும்போது அந்த நெருக்கத்தில் சிக்கிக்கணும் போது கார் அருகே சொல்லும்போது ரசிகர் ஒரு வந்து வெளியே போ துரோகின்ற மாதிரி திட்டிட்டு செருப்பு தூக்கி விசி அடிச்சிருக்காரு. இது வந்து கேப்டன் மீது உள்ள அன்பு காரணமாக தான் நடந்திருக்குமே தவிர வேறு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அந்த மனுஷன் வந்து இந்த டைம்லேயும் இப்படி நிலமையில் வந்து பார்த்துருக்காரு. அவர் முன்னாடி பார்க்காத தவறு தான். அதுக்கு எதனா காரணம் இருந்திருக்கும். அதுக்குன்னு இந்த மாதிரி செருப்பெடுத்து எறியதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயந்தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய மன்னிப்பு அவர்கிட்ட கேட்டாகணும். இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார் தளபதி. இருந்தாலும் இதை கொஞ்சம் தவிர்க்கிறது இனி வரும் காலங்களில் எல்லாருக்கும் நல்லது. இதை நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்டுப்போம். தேங்க்யூ ஹால்.